அண்ணா வணக்கம். நீங்கள் வடிவேல் சாரோட மகன், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கங்க. நான் நடிகர் வடிவேல். அவருக்கு பட்டம் கூட இருக்குது, வைகை புயல். அவரோட மகன் நான். என் பேர் சுப்பிரமணி, வி சுப்பிரமணி. என் கூட பிறந்தவங்க மூணு சகோதரிகள், நான் தான் மூத்தவன். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கண்ணா. திருப்பணத்தில் வேல்முருகன் சொல்லி அவங்க, அவர் குடிசை தொழில் பண்ணுறாங்க. அவர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். மூணு பசங்க எனக்கு, ட்வின்ஸு, ஆணும் பொண்ணும் ட்வின்ஸு. ஒரு பையன் மூத்தவன், ஒரு பையன் பெரியவன், ட்வின்ஸு. ஆமாம். பசங்க பேர் சொல்லுங்கண்ணா. பிரஜை சிவாஸ். ஆமாம். பெரிய ஒரு பேர் பிரஜை, சின்ன பையன் பேர் சிவாஸ், பொண்ணு பேர் சிவன்யா. அப்பா தான் வச்சாங்க ஜாதகம் பார்த்து. அப்பாவோட அம்மா இருக்காங்க. ஆனால் எனக்கு ரெண்டு பாட்டியுமே ரொம்ப விருப்பம், ரொம்ப பாசம். அதில் எங்கள் அம்மாவோட அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க பேர் நாகம்மா, என்னோடய அம்மாவை பெற்றவங்க. அவங்க வந்து எனக்கு நடிக்கிறது இப்படி இருக்கணும், அப்படி ஆடணும் நீ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை இல்லையாண்ணா? ஆசைகள்லாம் இருக்குது. அதை வந்து ஒரு உண்மையான ஆசையாக இல்லாமல் சில பேர் டிஸ்டர்பன்ஸுன்னு சொல்ல வரா, நல்லது தான். அது யாரையும் நான் குறை சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் உங்கள் நடிக்க ஆசை? ஆமாம், நடிக்க. என்ன மாதிரி கேரக்டரில் நடிக்க உங்களுக்கு ஆசைண்ணா? அப்பா மாதிரி காமெடியாக நடிக்கணுமா, இல்லை ஹீரோ வில்லன் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்காண்ணா? இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவர், நம்ம ஜிம் கேரி இருக்கார்ல, ஜிம் கேரி, நம்ம ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். அவரோட மேனரிசங்கள் கொஞ்சம் வரும், சில முக அசைவுகள், கைகால அசைவுகள். அதாவது நான் ஸ்ட்ரெயின் பண்ணுற ஆக்டிங் கூட நான் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது. பட்டு தமிழில் வந்து முக்கியமாக நல்ல டைரக்டர்கள் அமைஞ்சு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு கதைகள் அமைஞ்சால் நான் பண்ணுவேன். நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் என்னை எடுத்துகிட்டு போகணும் அந்த அந்த இதுக்கு, அந்த அந்த உலக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்னை ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி தன்னம்பிக்கையுள்ள, எனக்கு தன்னம்பிக்கை விட்டுற மாதிரியும் தன்னம்பிக்கை உள்ள ஆளுகளும் கிடச்சா நான் கண்டிப்பாக படம் நடிப்பேன். ஐயனார், எங்கள் குலதெய்வம் ஐயனார் மேலே ஆனது. நடிக்கணுன்ற உங்களோட ஆசையை உங்கள் அப்பா கிட்ட எப்பயாவது சொல்லியிருக்கீங்களாண்ணா? ஆ, சொல்லியிருக்கேன் அப்பாட்ட. அவர் என்ன சொன்னார்? நடிப்பா, ஆனால் வந்து நடிப்புன்றது அவ்வளோ பெரிய ஈஸியான இது இல்லை. ஏர்லி ஏர்லி மார்னிங்லாம் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், போகணும் சீக்கிரம். அந்த இது அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்பா எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்பா கிட்ட, வடிவேல் சார்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா? அப்பாட்டையா? அப்பா வந்து, அவர் வந்து உலகளாவிய ஒரு மிகப்பெரிய நடிகன், உலக மாமேதைன்னு தான் சொல்லணும். அவர் ஒரு மேதை. அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன காமெடி சீன் உங்களுக்கு பிடிக்கும்? அவர் நடித்த படங்களில் காமெடின்றது எல்லாமே, அவர் பண்ணுறது எல்லாமே எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் பண்ணுவார். எதுவுமே சிரிக்க வைக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பிடிச்ச காமெடி வந்து இந்த இப்போதைக்கு வரதை சொல்ல மைண்டில் சொல்லணும். சொல்லணும். அந்த வாழைப்பழ காமெடி, ஒரு டைரக்டர் இருக்கார்ல மனோன்னு சொல்லிட்டு டைரக்டர், என் புருஷன் குழந்தை மாதிரி நினைக்கிறேன் அந்த படம். அது என்ன படம் தெரியல. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்கன்னு சொல்லி அந்த கடையவே நொறுக்கிடுவாங்க. அது நல்லா இருக்கும், அது நேச்சுரலா இருக்கும். ஒரு ரெண்டு பேர் டீ கடைக்கு போனா என்ன நடக்குமோ அதை அப்பா அப்படியே பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் அவர் மனோ சார், அவரு என் மேல ரொம்ப பிரியம். யாரு டைரக்டர்? நடிச்சவர், எங்க அப்பா கூட நடிச்சவர் டைரக்டர். அவரு அப்பா நடிச்சதுல வேற எந்தெந்த காமெடி உங்களுக்கு பிடிக்கும், அதை பத்தி சொல்லுங்கண்ணா. மெர்சல்லாம் நல்லா இருக்கும், நல்ல படங்கள், நல்ல காமெடிகள். அவர் நடித்த பகவதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஷூட்டிங்கில் போய் பக்கத்துலேருந்தே பார்த்தேன் நான். அப்பா கூட விஜய் சார் கூட நடிகர், நம்ம இப்போ இளைய தளபதி விஜய் அண்ணன் கூட நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். வின்னர் படம்லாம் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. வின்னர் படம் வந்து அப்பா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் காமெடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிக்கக்கூடிய, ரொம்ப அதிக ரசிக்கக்கூடிய அந்த காமெடிகள் இருக்கும். ரசிப்பு ரசிப்பு இல்லாதவங்க கூட அதை பற்றி சிரிப்பாங்க.
அப்படி இருக்கும்போது அவர் அந்த படத்தில் அப்பாவுக்கு கொஞ்சம் காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ராக்சர் ஆனதோடு அந்த மலை பாகங்களில் நடக்கிற மாதிரி ஒரு சீனு ஓடுவார், அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடித்தார். எங்கிட்ட வந்து அழுதுருக்கார், கால் வலிக்குதுன்னு. ரொம்ப ஒரு அது எப்படி நடந்து என்ன ஆச்சுன்னு தெரில. அது வந்து மானஸ்தன் படம், அதுலேயும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஒரு குழிக்குள்ளே குதிக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, சார் வேணாம் சார் குதிக்காதீங்க, டூப் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நானே நடிப்பேன்னு எங்கள் அப்பா அவராக ஒரு குழிக்குள்ளே குதிச்சு காலில் அப்போவே ஃப்ராக்சர் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த மானஸ்தன் ஃப்ராக்சர் தான், அதுக்கப்புறம் வின்னர். பயங்கரம் ரொம்ப கடின உழைப்பில் நடித்தார், அது போக வேதனையோடு நடித்தார், வலி வேதனை தாங்க முடியாமல் நடித்தார். அவருக்கு வலது கால் வந்து கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்குது, பெயின் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது சார். நான் இப்போது உங்கள் அப்பாவை தவிர, வடிவேல் சாரை தவிர வேறு எந்தெந்த காமெடி நடிகர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு விவேக் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்? இப்போ வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் என்னைய ரொம்ப நல்லா ஒரு நாள் போய் பார்த்தோம் அவரை. அவரும் ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்போ அப்பா நான் எங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், அப்போ அவர் இப்போ இல்லை, நானும் அப்பா எல்லாம் போய் பார்த்தோம். அவருக்கு கொஞ்சம் அப்போ போய் பார்த்துட்டு அப்பா ஆறுதல் சொன்னார், என்ன விவேக் என்ன ஆச்சு அப்படின்ற. அதுபோக அவரோட காமெடிகள் சிலது டக்குன்னு சிரிப்பு வரும். அப்பா அதுனா யோசிச்சு யோசிச்சு சிரிச்சுட்டு இருக்கலாம், அவருதுனா டக்குன்னு நல்லா சிரிப்புகள் காமெடிகள் நல்லா ரசனையாக இருக்கும், நல்லா காமெடி ரசிப்புத்தன்மையாக இருக்கும். வேறு எந்த காமெடி நடிகர் நான் உங்களுக்கு பிடிக்கும்? கவுண்டர் மணி. என்ன என்ன விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன, ஏன் பிடிக்கும் அவரை? அது சொல்லும் போதே தெரியும், அவர் ரொம்ப எல்லாரையுமே அதட்டி அதட்டி பேசினாலும் அதிர்ற மாதிரி சிரிப்பு வரணும்னு அதட்டி பேசினாலும் சிரிப்பு வந்துடும், அது சிரிக்க முடியாதவங்களும் சிரிப்பு வந்துடும். அதான் அவரும் செந்தில் சாரும் பிடிக்கும். கவுண்டமணி சார் செந்தில் சார் சேராமல் காமெடி இல்லை. கவுண்டமணி சார் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச காமெடிகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா? கவுண்டமணி சாரோட காமெடினா நாட்டாமல் டீச்சரை வச்சுருக்காருங்க அப்படின்னு வாருங்களே, அந்த காதில் அடித்த என்ன சத்தமே கேட்கல அப்படின்னு கற்றுவாருங்க, அந்த மாதிரி அந்த காமெடி ரொம்ப பிடிக்கும். வேறு காமெடி அந்த மாமன் மகள்னு ஒரு படத்தில் சத்யராஜ் சாரும் கவுண்டமணி சாரும் அந்த வெளியில் நின்றுக்கிட்டு, ஏய் யாராரு மாப்பிள்ள தாண்டு மாப்பிள்ள போடுறாராமா போடுறாமான்னு ஏதோ ஒரு டைலாக் நல்லாயிருக்கும். அது அவரோட இது வந்து ரொம்ப மனசில் நான் அவரோட மென்டர்னே சொல்லலாம், மென்டர்னா அவரோட காமெடி டைலாக்ஸை நான் ரொம்ப பேசுவேன். இப்போ ஏன் தலையை சுண்ணாம்பு செட்டி மாதிரி வச்சுன்னு மீசைக்கு மட்டும் டை அடிச்சிட்டான்னு செம ஓட்டு ஓட்டுவார் இல்லை, நான் ஒரு முள்ள மாதிரிமா நான் ஒரு முடிச்சு வைக்கி அப்படின்னு பேசுவாங்களே. அது கவுண்டமணி சார் நடித்த படத்தில் எங்கள் அப்பாவும் நடிச்சிருந்தாங்க. அப்பா ஃபஸ்ட்டு அவர் கூட கவுண்டமணி சார் கூட நடித்தது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அப்பாவுக்கு. அப்போ வந்து கவுண்டமணி சார் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வருவார் அன்றாயிரோட. எங்கள் அப்பா கேட்பார், அண்ணே சவிக்கியமானே அப்படின்னு கேட்பார். உடனே அவர் மேலேங்களையும் எங்கள் அப்பா மேலேங்களையும் பார்ப்பார் சிரிச்சுக்கிட்டே, சவிக்கியமானே அப்படின்னு கேட்பார். அப்போ அதை பார்த்துட்டு கவுண்டமணி சார் வந்து யாரை பாத்திரா சவிக்கியமானு கேட்டேன்னு போட்டு அட்டி அடி அடிப்பார். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அண்ணே வேணாம்னே படாத இடத்துல பற்ற போதுனே, அண்ணே வேணாம்னே இனிமேல் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது நாயே, நீ என்னையப்பா இனிமேல் சவிக்கியமானு கேட்பியா, இனிமேல் சவிக்கியமானு கேட்பியா, கேட்க மாட்டேன்னு சொல்லு, கேட்க மாட்டேனே அண்ணே கேட்க மாட்டேனேன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இந்த காமெடி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் அதை அடி வாங்கி நடித்தது தான் அப்பா. இப்போ நானே வீட்டில் சும்மா பேசுவேன், நாய் 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 அப்படின்னு இந்த மாதிரி நானாக சொல்கிறது, அது அவரோட இதை நான் மாற்றி சொல்லுவேன். அதை நாய் 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 நாயின்னு ஒரு டைலாக் மாதிரி நானாக பேசுகிறது. கவுண்டமணி சார் பற்றி கவுண்டமணி சாரோட டைலாகை நான் வந்து மாற்றி ரீமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து யோகி பாபு வந்திருக்காரு, அவரோட காமெடியெலாம் உங்களுக்கு பிடிக்குமாண்ணா? யோகி பாபு காமெடி ரொம்ப பிடிக்கும் சார். ஜெய் மாந்திரே ஜெய் மாந்திரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட, உனக்காக உங்ககிட்ட ஒரு உன் மூலியமாக நமக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணு போயிடும் வாமிட்டு எடுக்கிற மாதிரி ஓ அப்படின்ட்டு போயிடும். கிளவி வந்து பாட்டி வந்து ஒரு பின்னாடி நிற்கும், ஒரு பாட்டி பாட்டிமா நிற்கும், திரும்ப ஒரு பாட்டி நிற்கும், ஏண்டா என்கிட்டயா சொல்லிக்கிட்டு இருந்த நமக்கா குழந்தை பிறக்கும் போது என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. அந்த கசின் நல்லா இருக்கும் சார். சொல்லுங்கண்ணா.
அப்பாவோட அந்த ரெட் கார்டு, அப்பாவோட ரெட் கார்டு பிரச்சனை இப்போ தீர்ந்துருச்சு. இனிமேல் அப்பா மேலும் மேலும் அடுத்தடுத்து அவர் படம் நடிக்கணும். எனக்கும் அவர் கூட நடிக்க வாய்ப்பு வந்தால் நானும் ஹாப்பியாக நடிப்பேன் சார். இதுதான் சார் என்னோட ஆசை, நல்லா நடிப்பேன். அப்பாவோட சேர்ந்து நடிக்கணும். ஆமாம், நான் கூத்துப்பட்டுறலாம் போயிருக்கேன் சார் சின்ன வயசில். எங்கண்ணா போனீங்க? போனேன் அங்கே சென்னையில். சென்னையில் நம்ம இப்போ இறந்தவங்களை முத்துராமன் சொல்லி முத்துக்குமாரன், அவர்கிட்ட தான் போய் கூத்துப்பட்டுறையில் நடிப்புனா என்னன்னு கற்றுக்கல. ஆனால் நடிப்புக்கு என்ன தேவை, எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்றத நான் கற்றுக்கிட்டேன். நான் நீங்கள் பிறந்தது படித்ததெல்லாம் சென்னையிலேயே மதுரையிலையா? நான் சென்னை தான் சார், நான் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். பிகாம்? ஆமாம், கரஸில் பண்ணேன் சார். அப்பா சில பேர் வதந்திகளை வச்சு சில இதுகளை பரப்புகிறாங்க. என்னென்னா, வடிவேல் மகன் சொன்னால் வடிவேல் வீட்டில் இருக்க எவனுக்குமே வேலை கிடைக்காது வடிவேல்னு சொன்னான் அப்படின்றத ஏன் எனக்கு கேட்குற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அதனால் நான் வேலை சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நான் வேலை வாய்ப்புக்கு நான் தேடினேன், எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு. தெரியாம நான் சில பேருக்கு உதவிகள்லாம் பண்ணியிருக்கேன், அதை நான் வெளிக்காட்டுறது இல்லை, அப்படிதான் இருக்கும். ஆர்எஸ்எஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கக்கிட்ட நல்லா பேசுவேன். தம்பிங்களும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேருங்களுக்கு வழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வழி சொல்லணும், வழிகாட்டணும். அப்படியே எனக்கு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து சேவை பண்ண அனுபவம்லாம் இருக்கானா உங்களுக்கு? ஆ, பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டேஸ்லலாம் பண்ணியிருக்கேன் சார். அங்கே போ நம்ம டிராஃபிக்லலாம் நின்று டிராஃபிக்கு மூவ் பண்ணுறது, நான் தனியாக நின்று பசங்க ஒரு 100 பேர் இருந்தால் அதில் ஒவ்வொரு ஆள் நிற்பாங்க, அந்த மாதிரி நான் நின்று பண்ணியிருக்கேன், சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன், நானும் நின்றுருக்கேன், பண்ணியிருக்கேன், சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நிறைய சார். காரை வச்சு காரை வச்சு எடுப்போம். என்னென்ன சாமி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு முருகன் தான் சார் ரொம்ப பிடிக்கும், சாந்தமானவர். உங்கள் எதிர்கால திட்டங்கள்லாம் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். நான் ஆட்டி வைத்தார் யார் ஒருவர் ஆடுவாதோர் கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்குது சார், எனக்கு கரெக்டாக என்னை வழி நடத்தி கொண்டு போனால் நான் நல்லா வந்துடுவேன். எந்த ஹீரோ பிடிக்கணும் உங்களுக்கு? விஜய் சார் வேறு எந்த விஜய் தான் பிடிக்கும். இப்போ எல்லோருமே பிடிக்குது சார், விஜய் சாருன்னு இல்லை, தலை அஜித்து அவரை பிடிக்கும். பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும், ஆனலகன் படத்தில் அப்பா பண்ணியிருப்பார். டேடி இவன் என்ன திட்டுறான் டேடி அப்படின்னு ஒரு சின்ன சார், அதெல்லாம் நல்லாயிருக்கும், ரியாலிட்டி நல்லாயிருக்கும் சார். நான் இப்போது உங்கள் அப்பா கிட்டே உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு ஏதாவது இருக்கா சார்? அப்பாட்ட பிடிக்காதுன்னு ஒன்றுமே இல்லை, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்த திரு சுப்பிரமணி அவரை மாதிரி நடித்தும் காட்டினார். தனக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும்னு இவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, முருக பக்தியை பரப்பிய தெய்வ திரு கிருபானந்த வாரியார் மாதிரியும் இவர் நமக்கு பேசி காட்டுறார் பாருங்க. அப்பன் முருகன் என்ன சொன்னார், நமக்கு நல்ல வழி காட்டினார். முருகனை வேண்டுங்க, எந்த குறையும் வராது. உலகத்தில் முருகன் தான் நமக்கு துணை. ஏன் முருகன், ஏன் என்னை மாதிரி அழி கூட முருகன் தான் உதவுற. முருகனை வேண்டுங்க, அவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். தீர்க்க ஆயுளையும் நல்ல ஒரு காரியத்தையும் செஞ்சு கொடுப்பார். பயப்படாமல் அவரை மட்டும் வேண்டுங்க, பயங்களை போக்கிடுவார். முருகன் என்றைக்கும் உங்களுக்கு துணைக்கு இருப்பார். முருகன் நாமம் மாறு, முருகன் துணை. டிவி சீரியலில் நடிக்கிறேன் சார், டிவி சீரியலில் வாய்ப்பு கிடைச்சா நடிப்பேன். விஜய் டிவி இந்த மாதிரி சேனல்கள், சன் டிவி இந்த மாதிரி சேனல்கள் என்னை தேடி வந்து நடிக்கணும்னு வாய்ப்பு கொடுத்தா நான் நடிப்பேன் சார். பெரிய பெரிய சேனல் அப்பா மூலியமாக வந்தால் கூட பரவாயில்ல, என்னை தேடி நீங்கள் சார் வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து கேட்டால் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், அதை நான் தக்க வச்சுக்கிறேன், தடைகள் இல்லாமல் தக்க வச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றிண்ணா. ஆர்க்யூஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், தேங்க்யூ சார்.